சூர்யா ஆட்டை வந்து மிஞ்ச முடியல, விஷால் ஈடு கொடுக்கவே முடியல. எஸ்டே சூர்யா தான் ப்ரோ, எஸ்டே சூர்யா தான். 18+ காமெடியெலாம் இருக்குது. இது வந்து தூங்கிட்டேங்க, படம் பார்க்கல. படம் நல்லா தான் இருக்குதுல்ல, மியூசிக்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பழைய பாட்டை சும்மா மரகாசமாக அடித்து வச்சுக்கிறாங்க மியூசிக்கெல்லாம். ஆனால் கொண்டவன் அரக்கனா பார்த்தா அரக்க தான் ஜெயிக்கிறாரு. சூர்யா ஆட்டை வந்து மிஞ்ச முடியல, விஷால் ஈடு கொடுக்கவே முடியல. லாஸ்ட்டில் மட்டும் ஏதோ ஈடு கொடுக்குற அளவுக்கு என்ன நடிப்பு நல்லா பண்ணிக்கிறாரு. படத்தை பார்த்துட்டு தானே வரேன். செமையாக இருக்குது ப்ரோ, பக்கா என்டர்டைன்மெண்ட். எஸ்ஜே சூர்யா ராக் பண்ணிட்டாரு. விஷால் அப்பா கேரக்டர் பயங்கரமாக இருந்து ஓவராலாகவே நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்து செம. அவர் தான் 100 out of 100 கொடுக்கலாம். படம் தான் ஜெயிச்சிருன்னு சொல்லலாம், ஆனால் எஸ்ஜே சூர்யாவுக்கு செம மாஸ். எஸ்ஜே சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு. ஃபுல் கோஸ் டு கிரெடிட் டு எஸ்ஜே சூர்யா. சூப்பர் படம், ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். பைசா வசூல் படம் இது. அண்ட் எஸ்ஜே சூர்யா மிரட்டியிருக்காரு படத்தை. அண்ட் ஜிவி பஞ்சமெட்டே சாங் ரீமிக்ஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் ஆதிக் ரவிச்சந்தர் பகீரால விட்டதை இதில் பிடிச்சிட்டார். மாஸ் படம், பைசா வசூல் படம், அதுதான் மிரட்டிட்டார். நடிப்பு அரக்கன்னா அவர் தான் நடிப்பு அரக்கன். சூப்பர், எக்ஸலன்ட் கம்பேக், டபுள் ஆக்ஷன் வேற லெவல், எக்ஸலன்ட். கடைசி கிளைமேக்ஸ் மிரட்டிட்டார். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ, ட்ரெயிலர் நல்லா இருந்துச்சு தான் பார்க்க வந்தோம் அவ்வளோதான். ஆ நல்லா மாநாடு வேறு, இது வேறு ப்ரோ. ஆ நல்லா இருந்தது ப்ரோ. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் படம் ஃபுல்லாக செம ஃபன்னாக இருந்தது. செகண்ட் பார்ட் வந்து அந்த அனகோண்டா காமெடிலாம் செம ஃபன்னாக இருந்தது. டைம் ட்ராவல் புரியுதா? எல்லாமே கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது, ஆனால் ஓகே நல்லா இருந்தது படம், செமையாக இருந்தது. அது கொஞ்சம் கஷ்டம்னா, ஆனால் ஓகே புரியும். பார்க்கலாம், ஆனால் கொஞ்சம் 18+ காமெடியெலாம் இருக்குது. சிரிப்புக்கு என்ன காரணம்? செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக செம்ம ஃபன்னு தான் ப்ரோ, தேட்டர் ஃபுல்லாகவே சிரிப்பி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக செம்மையாக ஃபன்னாக போயிடுச்சு. விஷாலுக்கு இது பெரிய கம்பேக்காக இருக்குமா? இருக்கும். படம் நல்லா இருந்துச்சு. ஆ புரியுது, நல்லா புரியுது, அதெல்லாம் பிடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பட் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஆ இருக்கும். என்ன எக்ஸ்பெக்ட் வந்தோமோ அது அப்படியே இருக்குது ப்ரோ. ஆ புரியுது ப்ரோ, மாநாடு படம் மாதிரியே இதுவும் புரியுது, என்ன பண்ணுறாங்கன்ட்டு புரியுது. ஃபோனில் ஒர்க் அவுட் ஆயிருக்குது, ஆனால் சம் லாஜிக்கல் இருக்குது, அதெல்லாம் இதில் பார்க்க முடியாது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ப்ரோ. எஸ்ஜே சூர்யா பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது. விஷாலும் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறாரு, ஆனால் புதுசாக இருக்குது, விஷாலோட நடிப்பு புதுசாக இருக்குது. ஆ ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லா ஒர்க்குமே நல்லா இருக்குது. ஆர்ட்லேருந்து மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ. சில்க்கு நான் வந்துக்கிட்டு 2K Kids, எனக்கு சில்க்கு பற்றி தெரியாது, ஆனால் தேட்டருக்குள்ளே சில்க்காக போகாதமா அப்படி கைதட்டி அப்படி என்ஜாய் பண்ணாங்க, நானும் அதோட என்ஜாய் பண்ணேன், அவ்வளோதான் ப்ரோ. சூப்பர், சூப்பராக எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் சர்ப்ரைஸாக இருந்தது. செம்ம ஆக்டிங் எஸ்ஜே சூர்யா, அடிச்சுக்கவே முடியாது, சூப்பராக இருந்தது படம். சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்தது, நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இது இன்னும் நல்லாவே இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணதே இன்னும் நல்லாவே இருக்கு. மற்ற படத்தை விட கம்பேர் பண்ணும் போது இது கொஞ்சம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு ப்ரோ படம். இல்லை எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வைக்கல, ட்ரெயிலர் நல்லா இருந்துச்சுன்னு வந்தேன், அதை விட நல்லாவே இருக்கு படம். எஸ்டே சூர்யா தான் ப்ரோ, எஸ்டே சூர்யா தான். ஆ அடுத்து தான் அவர். ஆமாம் நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரெண்டு பேருமே அவங்கவுங்க அப்பாவை காப்பாற்றுறது தான் கதை. எஸ்டே சூர்யா தான் சூப்பராக பண்ணியிருக்காரு, அவரோட நடிப்பு தான். படம் சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்கு. படத்தில் கதை எல்லாமே நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக. ஆ டைம் ட்ராவல்லாம் கரெக்டாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஆ சூப்பராக, எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் மூவி. எஸ்ஜே சூர்யா, எஸ்ஜே சூர்யா ஆக்டிங். ஆமாம் எஸ்ஜே சூர்யா தான். ஆமாம் சூப்பராக இருந்துச்சு சார், அதெல்லாம் எல்லாமே பக்கா வந்தது. ஃபைட்டெல்லாம் அந்தளவுக்கு படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க, நல்லா சூப்பராக இருக்குது.